அனைவருக்கும் வணக்கம். 20 தொகுதியில் வேட்பாளர் இல்லாமல் தடுமாறுகிறார் சீமானனே. பச்சையா ஒரு பொய் சொல்லியிருக்கு தினமலம் பத்திரிகை, சி தினமலர் பத்திரிகை. இந்த பச்சையான பொய்யை வந்து சொல்லியிருக்கு. இது ஒரு பக்கம், இதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். இதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டை நாங்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்கிறோம், ஆளவும் போகிறோம், ஆளுவோம்னு, இது எங்களுக்கான உரிமைன்னு இன்னைக்கு தெலுங்கை தாய்மொழியை கொண்ட ஒரு ஜீவன் வந்து கத்திருக்கு. இதை பத்தியும் சின்னத்தை யார் வச்சுட்டு நம்மள ஒரு ஆள் கூட்டணி கொடுத்தாரு, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். நாங்க கூட்டணிக்கு தயாரா இருக்கோம். எங்க கூட்டணிக்கு நாம் தமிழர் வந்தால் நாங்க சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம். தமிழ்நாட்டை நாங்கள் தான் ஆளுவோம் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த பேட்டியை பார்த்தா ஒட்டுமொத்த தமிழர்களுக்கெல்லாம் பயங்கர கவலை. என்னன்னா, தமிழ்நாட்டை அப்படின்ற தெலுங்கர்கள் ஆளுவாங்க அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய கவலையா இருந்துச்சு. இந்த வீடியோவை முதல்ல நம்ம அவர் என்ன பேசுறாருங்கிறத நம்ம கேட்போம். இப்போதைக்கு வந்து தமிழ்நாடு என்பது எங்களுடைய ஆதிக்குடி மண். அந்த ஆதிக்குடி மண்ணில் வந்து நாங்கள் தெலுங்கு சார்ந்தவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஆட்சி செய்வது எங்கள் அதிகாரம். வீடியோ கேட்டிருப்பீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஆளுகிற உரிமையில நாங்கள் இருக்கணும். நான் சொல்ல, நீங்க தான் ஆண்டுகிட்டே இருக்கிய, உங்ககிட்ட இருந்து மீட்கணும். நாங்கள் சுதந்திரத்தை போராட்டம் மீண்டவன், நாங்கள் இப்போ தான் மீட்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் 9 அமைச்சர்கள் இருக்கதா சவுக்கு சங்கரன் சொல்கிறாங்க, அதன் மொழியை சேர்ந்தவங்க. அதுபோக 48 எம்எல்ஏ இருக்கதா சொல்கிறாங்க. இப்படி எல்லாமே நீங்கள் தான் இருக்கீங்க, நாங்கள் வந்து ஒன்றும் பண்ணலை. இன்னைக்கு தான் சேந்தமிழன் சீமான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அரசியலை சொல்லித்தராரு எங்களுக்கு. நாங்கள் எங்களை யார் ஆண்டுகிட்டு இருக்கா, என்ன நடந்துச்சுங்கிறத எங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் இப்படி வந்தெல்லாம் பேசுறது ஒரு பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதாவது ஆந்திராவில் 45 லட்சம் 46 லட்சம் பேர் இருக்கிறாங்க தமிழர்கள். இதுவரைக்கும் ஒரு எம்எல்ஏ ஆனது கிடையாது. கர்நாடகாவில் 1 கோடி பேர் தாண்டி வாழ்கிறாங்க, ஒரு எம்எல்ஏ ஆனது கிடையாது. கேரளாவில் 2-3 மாவட்டம் தமிழ் மாவட்டமாகவே இருக்க மாதிரி தெரியுது, அங்கேயும் ஒரு எம்எல்ஏ கல. அப்போ நீங்கள் தெலுங்கு தாய்மொழியை கொண்டவங்க இங்கே வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சு உட்காந்துக்கிட்டு என்னென்ன பண்ணுறீங்க பதிலா? ஏன்னா நாங்கள் இங்கே ஒற்றுமையில் நாங்கள் சாதி மதமாக பிளஞ்சு கிடக்கிறோம், பிரிஞ்சு கிடக்கிறோம். அதைத்தான் செந்தமலன் சீமான் வந்து எங்களை வந்து பால் ஊட்டி தேன் ஊட்டி சொல்லி தந்து வரலாறு சொல்லி தந்து எங்களுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் கிடையாது, இந்த 20 தொகுதியில் அதாவது 20 தொகுதியில் வேட்பாளர் இல்லாமல் தடுமாடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தினமலர் பத்திரிகை வந்து பச்சையாக ஒரு பொய் சொல்லியிருக்கு. உண்மையிலேயே இப்படியெல்லாம் ஒரு பச்சையாக ஒரு பொய் சொல்லுமா அப்படின்னு பார்த்தா அவங்க பேனாவால் தான் எழுதுவாங்க. நாங்கள் நேரம் இல்லைனா நம்மகிட்ட பேச மாட்டாங்க, பேனாவிலே எழுதுகிறனால தான் அந்த கோஷ்டியில். அந்த கோஷ்டி வந்து பச்சையாக பூ சொல்லியிருக்கு. அதாவது 40 தொகுதியில் வேட்பாளர் விட்டு 13 மருத்துவர்களை விட்டுட்டு ஏகப்பட்ட படித்த பிள்ளைங்களை விட்டுட்டு டீச்சர் வேலை பார்த்துருந்த பிள்ளைங்களை விட்டுட்டு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்த பிள்ளைங்களை விட்டுட்டு இப்படி ஒட்டுமொத்த 40 வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு தமிழர்கள் நாங்கள் படபடையாக போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் சீட்டு கொடுக்கலன்னு தான் வெளியே ஒருத்தாலும் சீட்டு தான்னு கத்திக்கிட்டு இருக்கு. சீட்டு தரல, அவர் இஷ்டத்துக்கு பண்ணுறாருன்னு கத்திக்கிட்டு இருக்கு. அப்படி நாங்கள் சேர்த்துட்டு ஓடிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு பச்சையாக ஒரு புழு நீ முட்டை நமக்கு தேவையா, இந்த பத்திரிகை நமக்கு தேவையாங்கிற கேள்வி நமக்கு வருது. அதாவது ஆரியமும் அந்த திராவிடமும் சேர்ந்து செந்தமிழன் சீமான எப்படியாவது முடிச்சிடணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் இது பழிக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக பழிக்காது. தமிழர்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கும் வரை இது ஒரு காலம் பழிக்காது. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா காலத்தில் எங்களை ஏமாற்றிக்கலாம், எங்கள் தாத்தா காலத்தில் எங்களை ஏமாற்றிக்கலாம், ஆனால் இனிமே எங்களை ஏமாற்ற முடியாது. நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று சேரும் நேரம் வந்துவிட்டது, நாங்களும் சேர ஆரம்பிச்சு விட்டோம். அதனால் எங்கள் எதிரிங்க யாருன்னு கண்டுபிடிச்சோம், நாங்கள் உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கோ இதுக்கோ அதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் ஒருதாய் பிள்ளைகள் தான், அதில் நம்ம எந்த மாற்றும் கிடையாது. ஆனால் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழன் தான், இங்கு பிறப்பினும் அயலன் அயலன் தான். இது எங்கள் உரிமை, தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணுங்கிறது எங்கள் உரிமை. நீங்கள் தயவு செய்து வெளியே இருந்து வேடிக்கை பாருங்கள், எங்கள் கூட சப்போர்ட்டாக இருங்க. அதை விட்டுட்டு செந்தமிழன் சீமான இது பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்களையே நீங்களே அசிங்கப்படுத்திட்டு போகிறத நிப்பாட்டுங்க. அதனால் கண்டிப்பாக செந்தமிழன் சீமானின் தலைமையில் நாம் தமிழர் கட்சி வெல்லும், ஆட்சியை பிடிக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.